ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தீபாவளி ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன செய்ய போகிறோன்ட்டு இதில் த்ரீ ஐட்டம்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா குலோப் ஜாம் பார்க்க போகிறோம். ஆசீர்வாத் குலோப் ஜாம் எப்படி செய்கிறது அப்படின்றத வந்து கிளியராக கொடுத்துருப்போம். ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தோன்னா ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, அந்த ஆஃபரில் வாங்கினோம். அதனால் வந்து நாங்கள் ரெண்டு பாக்கெட்டுமே கட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ரெண்டு பாக்கெட்டுமே கட் பண்ணி ஒரு கிண்ணத்தில் கொட்டிக்கிட்டோம். இந்த ஆசீர்வாத் வந்து பார்த்தோன்னா கொட்டை சொல்ல நல்ல ஸ்மெல் வருது, நல்லாவே டேஸ்ட்டும் இருக்குங்க. ஸோ இது வந்து பெட்டர் தான், யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதோடைய கலர் பார்க்க சொல்லி நல்லா வெள்ளையாக சூப்பராக இருக்குது, மாவும் சாஃப்டாக இருக்குது. அதோடைய ஸ்மெல்லு வந்து அந்த பயங்கரமாக இருக்குது, நம்ம அப்படியே சாப்பிட்லான்ற அளவுக்கு டேஸ்ட்டு கொண்டு வராங்க. அது என்ன தான் அப்படி இன்க்ரீடியன்ட் அதில் மிக்ஸ் பண்ணாங்கன்னு தெரியல, பட் அவ்வளவு சூப்பராக இருக்குது, அதை தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரெண்டுத்தையும் நாங்கள் கொட்டிக்கிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு அதை விட கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப மிக்ஸ் பண்ணுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நல்லா பசையணும். அது வந்து எப்படின்னா நல்லா தனித்தனியாக இருக்காமல் மாவு இல்லாமல் நல்லா ஒரு திக்காக ஆகிற அளவுக்கு கொஞ்சம் நம்ம வந்து கலந்துகிட்டே இருக்கணும். பாருங்கள் இந்த வீடு கிளியராக காட்டுறோம். இது வந்து ஃபஸ்ட்டு அப்படி தான் இருக்கும், ஒரு மாதிரி திரி திரியாக இருக்கும், சரியாக மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து நல்ல ஒரு கண்டிஷனாக வந்துடும். அது பாருங்கள், அவ்வளோதான். அப்படி இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணோம், இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணால் கரெக்டான அது ஒரு ஷேப் வந்துடும். இதுக்கு ஒரு 10-15 மினிட்ஸ் ஆகும் இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும். இது மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதிகபட்ச விலையே முடிஞ்ச மாதிரி தான் நம்மளுக்கு. தண்ணி ரொம்ப விடாதீங்க, திட்டமாக விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா தண்ணி நீங்கள் வந்து பத்தாதுன்னு நினச்சி நீங்கள் அதிகமாக விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும், அதுக்கப்புறம் வந்து திருப்பி இன்னும் மாவு அடிஷ்னலாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதிகபட்சம் ரெண்டு பாக்கெட்டுக்கே அதிகபட்சம் ஒரு கால் டம்ளர் தண்ணி தான் நாங்கள் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா ஒரு கொஞ்சம் நேரம் நல்லா அதை பசிச்சுட்டே இருந்தீங்கன்னா அது வந்து நல்ல ஒரு சாஃப்டாக வந்துடும். நீங்கள் அந்த மாவு மிக்ஸ் பண்ணதுலேயே உங்களுக்கு தெரியும் அதோடைய கண்டிஷன் எப்படி அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஸ்மெல்லும் வந்து நல்லாவே டேஸ்ட்டாக, ஸ்மெல் வந்து பயங்கர டேஸ்ட்டு ஸ்மெல் தான் வருது நம்மளுக்கு, அப்படியே மாவோட சாப்பிட்டுலான்ற அளவுக்கு வருது. அவ்வளோதான், கிட்டத்தட்ட நம்ம வந்து அந்த இதுக்கு கொண்டு வந்துட்டோம் தன்மைக்கு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருண்டை விட்டுட்டால் அவ்வளோதான், மேஜர் ஒர்க் முடிஞ்சிச்சு. நாங்கள் என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு நெய் கொஞ்சம் எடுத்து கையில் லைட்டாக விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சோம், அவ்வளோதான். இந்த மாதிரி உருண்டை விட்டுக்குங்க. அதாவது அந்த பால் ஷேப் அக்யூரேசியாக வரணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வந்தாலே போதும். வீட்டுக்கு செய்கிறதுனால அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நெய்யை கொஞ்சம் தொட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அது பண்ணிங்கன்னா இன்னும் அந்த டேஸ்ட்டு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நாங்கள் உதயகிருஷ்ணா நெய் தான் யூஸ் பண்ணோம், ஏன்னா எங்களுக்கு ரொம்ப அதுதான் நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதுதான் ப்ரிஃபர் பண்ணோம் நாங்கள். இந்த மாதிரி எடுத்துக்கிடுங்க, பால் மாதிரி நல்லா ஊட்டிக்கோங்க. இது சுகர் வந்து பார்த்தோன்னா ஒரு காப்படி அளவுக்கு சுகர் எடுத்துக்கணும் அந்த ரெண்டு பாக்கெட்டுக்கு. நம்ம தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம், ஏன்னா பாக் எடுக்கிறதுக்கு. அதை கூட நம்ம கேஸ்வரி யூஸ் பண்ணிக்கணும் கலருக்காக, அவ்வளோதான். தண்ணி ஒரு உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றினீங்கன்னா பெட்டராக இருக்கும். உங்களுக்கு இன்னும் நல்லா பாகு அதிகமாக வேணும், அந்த குலோப் ஜாமுன் அந்த தண்ணி கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும்னா இன்னும் கொஞ்சம் எடுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை கூட இந்த ஏலக்காய் கொஞ்சம் நறுக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வாசனை, ஃப்ளேவர் வாசனை செம்மையாக இருக்கும். நீங்கள் சாப்பிட சொல்ல அவ்வளவு டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் வானால் வரத்தும் ஈஸியாக நறுக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும், இல்லை நார்மலாக சும்மாவே அப்படி நறுக்கி போட்டாலும் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போட்டால் தான் அதோடைய ஸ்மெல் வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும், ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும், அந்த வாசனை சூப்பராக வரும். அவ்வளோதான், சர்க்கரை எடுத்தாச்சு, தண்ணி ஒரு 2 கிளாஸ் 3 கிளாஸ் ஊற்றியாச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி
அடுப்பில் பற்ற வச்சிங்கன்னா கொதி வந்துடும், அந்த சக்கரை ஃபுல்லாக மெல்ட் ஆகணும். அதே மாதிரி அடுப்பில் வைக்க சொல்லோ அதை வந்து கிண்டிக்கிட்டே இருங்க. ஏன் சொல்கிறேன்னா அடி பிடிச்சிடாமல் இருக்கும். அடி பிடிச்சிருச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட் வராது, ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ரொம்ப அதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக அப்படியே கலரிட்டே இருங்க. அதுக்கப்புறம் எடுத்து கொஞ்சம் லைட்டாக தொட்டு பாருங்கள். கொஞ்சம் தின்னாக தெரியும், தின்னாக தெரிஞ்சால் அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் எண்ணெய் வேணால எண்ணெய் எடுத்துக்கிட்டு கூட இந்த குலோப்ஜாம் நம்ம அந்த உருட்டி வச்சோம்ல அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்து எண்ணெய் வேணால பொரிக்க வேண்டியதுதான். எண்ணெய் நல்லா சூடான பிறகு போடுங்க, அதுக்கு முன்னாடி போட்டுறாதீங்க. ஏன்னா உள்ளே அப்படியே மாவாக இருக்கும், அந்த குலோப்ஜாம் அவுட்டர் மட்டும்தான் நல்லா வெந்திருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், எண்ணெய் வேணால குலோப்ஜாம் போட சொல்ல சேஃபாக போடுங்க. ஏன்னா அதை வந்து கையில் எண்ணெய் தெரிக்காத அளவுக்கு போட்டுருங்க. கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து அடுப்பு வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து மோஸ்ட்டாக ரொம்ப ஃபயரில் வைக்காதீங்க, மீடியமாக சிம்மில் வச்சே யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஃபயரில் வச்சிங்கன்னா வந்து பார்த்தோன்னா டக்குன்னு அவுட்டரில் அந்த மாதிரி வெந்த மாதிரி தெரியும், ஆனால் உள்ளே வெந்திருக்காது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா சிம்மில் வச்சிங்கன்னா கொஞ்ச நேரம் ஆகும், ஆனால் உள்ளே நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் அந்த பாகா கூட போட்டுட்டுனா வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு 12 hours கழிச்சு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா இது இருக்கிற டேஸ்ட்டு உங்களுக்கு வேறு எதுவுமே அவ்வளவு டேஸ்ட்டு தராதுங்க, அவ்வளவு சூப்பராக இருக்கும். சுட சுட போடலாம், ஒன்றுமே ஆகாது. எடுத்து வச்ச பாவில் நம்ம அப்படியே இந்த குலோப்ஜாம் போட்டு அதை எடுத்து வெளியே வைக்காமல் டைரெக்டாக அதில் போட்டுடணும். அப்போ தான் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும், அந்த வாட்டர் கண்டென்ட் அப்சர்வ் பண்ணி அந்த ஸ்வீட்னஸ் உங்களுக்கு நல்லா கொடுக்கும். அதே மாதிரி ரொம்ப அதிகமாக போடாதீங்க, எண்ணெய் வேணால கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. அதிகபட்சம் ஒரு 8 pieces, 10 pieces வரைக்கும் போடுங்க. எண்ணெய் வேணால் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து போடுங்க. ஏன்னா ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும், எடுக்க சொல்ல ப்ராப்ளமாக இருக்கும், உடஞ்சிரும். ஏன்னா குலோப்ஜாம்னாலே நம்ம சர்வ் பண்ணஸ்லாம் வந்து பார்த்தோன்னா அதோடைய ரவுண்ட் ஷேப் இருந்தால் தான் எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணுவாங்க, உடஞ்சிருந்தால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம். பாருங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் வேகிற மாதிரி வச்சுருக்கோம், ஏன்னா உள்ளே நல்லா பாயில் ஆகணும். அதுக்காக அந்த கலர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வரக்கூடாது, கொஞ்சம் பொறுமையாக தான் வந்து பார்த்தோன்னா அந்த கலர் வந்து மாறணும். அது நீங்கள் பார்க்க சொல்லி உங்களுக்கே தெரியும். ஏன்னா டக்குன்னு கலர் மாறிச்சுன்னா மேலே மட்டும்தான் வெந்திருக்குன்னு அர்த்தம், உள்ளே வேகலைன்னு அர்த்தம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவில் வச்சு பண்ணுங்கள். ஏன்னா முக்கியமான இதில் விஷயம் வந்து பார்த்தோன்னா உள்ளே வேகணும், அதுதான். அந்த பாலுக்குள்ளே வெந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள் கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக மாறுது. ஸோ இது வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரியே மாறுச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சமையல் விஷயத்தில் பொறுத்தவரைக்கும் அவசரப்படக்கூடாது, பொறுமையாக நிதானமாக செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடணும்னு சொல்லிட்டு தான் சமைக்கிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் பொறுமையாகவே செய்யலாம், அவசரமாக செய்ய தேவையில்லை. பாருங்கள் அருமையாக வந்திருக்கு, பாருங்கள் அவ்வளோதான். எடுத்து அப்படியே அந்த பாவை எடுத்து வச்சுக்கோங்களே அதில் போட்டுருங்க. ஏன்னா அப்படியே வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கோ, உங்களுக்கு நல்லா டேஸ்ட் இருக்கும். வெளியே இருந்தால் அது வந்து பார்த்தோன்னா ட்ரை ஆகி காஞ்சிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா எப்போவுமே குலோப்ஜாம் சீசனில் நீங்கள் வந்து என்ன வேணால் வைக்கிறதுக்கு முன்னாடி இதை பாகு எடுத்துகிட்ட பிறகு தான் வந்து பார்த்தோன்னா நீங்கள் அந்த சக்கரை பாகு எடுத்த பிறகு மட்டும்தான் இதை நீங்கள் செய்யணும். ஏன்னா வெளியே எடுத்து வச்சுட்டு அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தோன்னா பாகு எடுக்கணும்னு நினைக்காதீங்க, அது தப்பாயிடும். ஸோ பாகு எடுத்துகிட்ட பிறகு அதை செஞ்சு அப்படியே உடனே இதில் இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க.
பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இன்னும் அது வந்து ஊறிச்சின்னா டேஸ்ட்டாக இருக்கும், இதுவாக இருக்கும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சுயன்னு சொல்லுவாங்க, அதை தான் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது ஷேப் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் பார்க்குறது வந்து என்னடா அப்படி இருக்குன்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது இந்த டேஸ்ட் எதுவுமே வந்து நம்மளுக்கு கிடைக்காதுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தோன்னா கடலை பருப்பு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு காப்டி கடலை பருப்பு எடுத்துருக்கோம். இது என்ன பண்ணணும்னா தண்ணியில் வந்து ஊற வச்சுருங்க. ஒரு 1 hour ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கரில் வச்சு 5 whistles வந்த பிறகு எடுத்து அதுக்கப்புறம் நம்ம கிரைண்டரில் போட்டணும். கிரைண்டரில் போட்டு அது வந்து நல்லா மசிகிற அளவுக்கு வெயிட் பண்ணி தொட்டு பார்த்தா அது வந்து நல்லா அந்த சாஃப்ட்னஸ் தெரியணும். பாருங்கள் அந்த மாதிரி நல்லா சாஃப்ட்னஸ் க்ரீமி மாதிரி க்ரீம் மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி டேஸ்ட் வர அளவு இது சாஃப்ட்னஸ் வர அளவுக்கு வெயிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லமும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் பண்ணி வானால் கொதிக்கணும். ஏன்னா பாகு எடுக்க போகிறோம். பாகு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு பாகு வர அளவுக்கு கொஞ்சம் கொதிக்க வச்சு அது கூட இந்த மாவு நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவு கொஞ்சம் ஆட் பண்ண சொல்ல உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் இந்த ஒரு 10 minutes மட்டும். ஏன்னா இது ரெண்டும் நல்லா வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து கம்பைண்ட் ஆகணும். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா அதுகளுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அப்படியே வந்து பார்த்தோன்னா கலையிடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். அது ரெண்டுமே மிங்கில் ஆகாது ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஜஸ்ட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் எவ்வளோ பருப்பு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு வந்து பார்த்தோன்னா வெல்லம் எடுத்தால் போதும். ரொம்ப அதிகமாக வெல்லம் எடுத்தாலும் ரொம்ப ஸ்வீட்னஸாக இருக்கும். ரொம்ப வெல்லம் கம்மியாக எடுத்தாலும் உங்களுக்கு வந்து ஸ்வீட்னஸ் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தோன்னா வெல்லம் திட்டமாக ஒரு 1/2 kilo எடுத்துங்க அதிகபட்சம். எடுத்து தண்ணி கூட மிக்ஸ் பண்ணி நம்ம கொதிக்க சொல்ல இதையும் கூட போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணியே இருக்கணும். இதை பாருங்கள் எப்படி மிக்ஸ் பண்ணுறோம் பாருங்கள். ஸோ இது கலக்க கலக்க வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் மிக்ஸ் ஆகும். ஒரேடியாக டக்குன்னு மிக்ஸ் ஆகிடாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் செய்யணும். பாருங்கள் அது எப்படி மிக்ஸ் ஆகுது பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது வந்து மெல்ட் ஆகி கூட மிக்ஸ் ஆகும். பாருங்கள் அருமையாக மிக்ஸ் ஆகுது பாருங்கள், நல்லாவே தெரியுது. அது வந்து பார்த்தோன்னா அதேமாதிரி கொஞ்சம் கலரிட்டே இருங்க. ஏன்னா அடி பிடிச்சிடாமல் இருக்கும். முக்கியமாக அடி பிடிச்சா ஸ்பாயில் ஆகிடும் டோட்டலாக. ஸோ அந்த டேஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து பார்த்தோன்னா அடி பிடிக்காத மாதிரி கலரிட்டே இருங்க. அதேமாதிரி அது நல்லா கூட மிங்கில் ஆகிடும் ரெண்டுமே, இந்த வெல்லமும் இந்த இதுவும் பருப்பும். அது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் ஆகிட்டே இருக்குது. பாருங்கள் முன்ன எவ்வளவு ஹார்டாக இருந்தது இப்போ உங்களுக்கு பார்க்க சொல்லி தெரியும். ஸோ அவ்வளவு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆகிட்டே இருக்குது. இன்னும் போக போக சூப்பராக இருக்கும். பாருங்கள் இப்போ எவ்வளவு மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். முன்ன விட இப்போ வந்து பார்த்தோன்னா அரவுண்ட் 90% வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியிருந்தா உங்களுக்கு வந்து இது கிடச்சிடும். அவ்வளோதான், இதோடைய வேலை முடிச்சிடும். அதை பாருங்கள் இப்போ பாருங்கள் உங்களுக்கு முதல்ல நம்ம கலக்க சொல்ல எப்படி இருந்ததோ இப்போ அதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா மிக்ஸ்டான மாதிரி இருக்கும். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். அங்கே கொஞ்சம் கொஞ்சம் திட்டாக கட்டுக்கட்டியாக இருக்கு பாருங்கள். அதெல்லாம் கூட நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள் இப்போ எப்படி நல்லா குழந்தை நல்லா அதுவும் இதுவும் மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். அதேமாதிரி ரொம்ப தண்ணியாக வரக்கூடாது, கொஞ்சம் திக்காகிற அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணோம். ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் இது செய்ய முடியாது. கூட வந்து எண்ணெயோ எண்ணெய் பெட்டரு, இந்த நெய் இருந்தாலும் நெய் யூஸ் பண்ணிங்க. திட்டமான அளவுக்கு யூஸ் பண்ணிங்க, ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க. பாருங்கள் அழகாக மிக்ஸ் ஆகுது பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் ஆகும். நீங்கள் அதை பற்றி யோசிக்காதீங்க.
பாருங்கள், அந்த எண்ணெய் வந்து இன்னும் மிக்ஸ் ஆகலை, இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆகுது, அதை பற்றி கவலைப்படாதீங்க, கேர்ஃபுல்லாக கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகிருக்கு, கிட்டத்தட்ட ஃபினிஷிங் டைமுக்கு வந்துட்டோம் நம்ம. பாருங்கள் அதோடைய ரெண்டுமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள், உங்களுக்கு 1% கூட அந்த மாதிரி வெள்ளையாக தெரியல பாருங்கள், அவ்வளவு நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணோம். பாருங்கள் இப்போ நல்லா அல்வா மாதிரி வந்துருச்சு பாருங்கள், அவ்வளோ அளவுக்கு மிக்ஸ் பண்ணி இதை பாருங்கள் ஃபைனலாக. இதப்போ எடுத்து இப்போது நம்ம அதை மைதா மாவு கூட மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, மைதா மாவில் போட்டு எடுத்து அப்படியே நம்ம என்ன வேணாலும் போட வேண்டியதுதான். பாருங்கள் எண்ணெய் நல்லா கொதி வந்த பிறகு தான் இதை போடணும், அப்படியே எடுத்து மைதா மாவில் போட்டு நல்லா மூழ்கிற மாதிரி மைதா மாவில் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து அதை போட்டிங்கன்னா அவ்வளோதான், இது முடிஞ்சிடுச்சு பாருங்கள். ஆனால் எண்ணெய் வேணால் நல்லா வெந்த பிறகு எடுங்க, எண்ணெய் வேணால் கூட நல்லா பாயில் ஆன பிறகு போடுங்க, அப்படியே போட்டுறாதீங்க. இது வந்து நல்லா உங்களுக்கு டேஸ்ட் தெரியும், வித்தியாசமாகவும் தெரியும். இதை ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா விடவே மாட்டிங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் ஃபைனலி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தயிர் வடை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா தயிர் வடை வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஸ்பெஷலு. நம்ம நார்மல் டேஸில் கூட நம்ம இதை செஞ்சு சாப்பிடுவோம், ஏன்னா எல்லாருக்குமே பிடிச்சது. சம்மர் டைமில் கூட சாப்பிடுவோம், நல்லா கூலாக இருக்கும் உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிடுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து தயிர் வடை தான் பார்க்க போகிறோம். உளுத்தம் பருப்பு எடுத்துங்க, அதை கூட லைட்டாக பச்சரிசி போட்டுங்க, ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு அந்த வடை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கொத்தமல்லி இதெல்லாம் எடுத்துங்க. இந்த பாருங்கள் இந்த மாதிரி அரிஞ்சிக்கோங்க, பொடி பொடியாக நல்லா அரிஞ்சிக்கோங்க. இதை வந்து பார்த்தோன்னா அந்த மாவா கூட, அது இப்போது அந்த உளுத்தம் பருப்பு நம்ம ஊற வச்சுருக்கோம்ல, அதான் கூட வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த உளுத்தம் பருப்பு ஊற வச்சு அரைச்சி அதுக்கப்புறம் அதான் கூட இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா தட்டிக்கோங்க, கையே தட்டி அப்படியே தண்ணியில் போட, எண்ணெயில் போட வேண்டியதான். பாருங்கள் எவ்வளோ அழகாக வேகுது பாருங்கள். ஸோ இதுக்கும் அதே மாதிரி தான், எண்ணெய் வேணால் வந்து சூடாக இருக்கணும், ஸோ அது கம்மியாக வந்து எண்ணெய் வேணால் வச்சு பண்ணாதீங்க. இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருங்க, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாகவே வெந்துருச்சுன்னா இன்னொரு பக்கம் வேகாமல் இருக்கும். ஸோ இதை நீங்கள் திருப்பி விட சொல்ல தான் வந்து கரெக்டாக வேகும். அந்த மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நல்லா வேக வைக்க வைங்க. வெந்த பிறகு எடுத்து தயிரில் போட்டுருங்க. தயிரில் வந்து பார்த்தோன்னா கூட வந்து பார்த்தோன்னா கருவேப்பிலை, அதுக்கப்புறம் மிளகாய் போட்டுக்கோங்க லைட்டாக, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, ப்ளஸ் இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வடுகு தாளித்து கொட்டிக்கோங்க. கொட்டிட்டு அதாக கூட இந்த வடையை போட்டுருங்க. வடையை போட்டு 10 minutes மினிமம் வந்து பார்த்தோன்னா ஒரு 1 hour நல்லா ஊறிச்சோன்னா நல்லா உங்களுக்கு டேஸ்ட் வரும், அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சு. பாருங்கள் நம்ம தயிர் வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ நல்லா நீங்கள் ஊற ஊற தான் அதோடைய டேஸ்ட் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.